ஓம் தத்தொருஷாஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2020 ஜனவரி மாதம் 24 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாகவே சிம்ம ராசிக்கு 6 என்று சொல்லக்கூடிய 6 அதாவது சத்துரு ருண சத்துரு ரோகஸ்தானமாகிய எதிர்ப்பு ஸ்தானமாகிய 6 இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறது. பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சனி பகவான் பாப கிரகமாக இருக்கிறதுனால அந்த பாப கிரகமாகிய சனி பகவான் அசுபஸ்தானங்களில், அதாவது அசுப கிரகமாகிய ஒரு கிரகம் அசுபஸ்தானங்களில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய ராஜயோகங்களையும் கம்பீரமான வாழ்க்கையையும் கர்ஜனையான சூழ்நிலைகளையும் அதிகாரங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6 சனி பகவான் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாகவே விலகும். 6 சனி பகவான் இருக்கும் பொழுது சங்ககால பாடல் எந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 சனி வந்தால் ஆதாய வரவுண்டு. அதாவது ஆதாயம் எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய, ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த 6 சனி வரும்பொழுது அற்புதமாக கொடுத்துருது. அதே மாதிரி 6 சனி வந்தால் ஆதாய வரவுண்டு, சீரும் சிறப்பும் வரும் செல்வாக்கு கூடி வரும், போராட்டம் வெற்றி பெறும் புது வீடு மனை வாய்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை பாடல் சொல்லி வச்சுருக்குது. எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய தாத்பரியம் அதிகரிக்குது. சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத விட செல்வாக்காக வாழக்கூடிய சிறப்பை இந்த 6 இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, சாதாரண உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த வகையான எதிர்ப்புகளும் தானாகவே தவிடுபடியாகக்கூடிய, ஏன் அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியத்தை இந்த 6 சனி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதில் இன்னொரு படி மேலே போய், 6 சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட மகர ராசியில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அந்த மகர ராசியில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானும் அதே 6 இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது சூரிய பகவான் 6 இருந்தார் அப்படின்னா, அதுவும் மகர ராசியில் இருந்தார் அப்படின்னா, மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அதிகாரங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். இந்த மாதிரி 6 சனி பகவான் இருக்கும் பொழுது தேவையில்லாத எதிர்ப்புகள், இப்போ அரசாங்க ரீதியாக வந்து எதிர்ப்பு இருந்ததுன்னு வைங்களே, சாதாரண மனுஷால் கிட்ட எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்பை நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் தற்காத்து ஜெயித்து வர முடியும், அல்லது அந்த எதிர்ப்புகள் தப்பிக்க முடியும், அல்லது அந்த எதிர்ப்பை வந்து நம்ம சமாதானமாக்க முடியும். அரசாங்க வகையில் எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த எதிர்ப்பை வந்து அவ்வளவு எளிதாக சமாதானமாக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த எதிர்ப்பை கூட சிறப்பாக அல்லது மதிப்பாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமையை இந்த 6 சனி பகவான் அற்புதமாக கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 6 சனி பகவான் வரும்பொழுது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நோய் நொடி இருந்துட்டு இருக்கும். உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் சரும நோயாக இருந்துட்டு இருக்கலாம், தோல் நோயாக இருந்துகிட்டு இருக்கலாம், மறைமுக நோயாக இருந்துகிட்டு இருக்கலாம், அதற்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தும் அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தீர்வு கிடைக்கலன்னு வைங்களே, அதற்கு வந்து இப்போ தீர்வு கிடைக்கிறது. இந்த சனி பகவான் வந்து 6 சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடிய, நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுக்கு அந்த நோய் நொடிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பாருங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் எந்த கல்வியாக இருந்தாலும் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறத விட
மருத்துவ கல்வியில் உள்ளவர்களுக்கு நல்ல மார்க்கங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு வந்து அரசியல் ஆசை இருந்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய மறைமுக ஆசை, உங்களுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய மறைமுக ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஆறாம் இடத்த சனி பகவான் நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. அதே சமயம் அரசியலில் ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு அரசியல் ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதே சமயம் இதே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக, அதாவது சிறிய பதவி என்று சொல்லக்கூடிய அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான ஒரு சூழலை நிச்சயமாக சந்திக்க முடியும். பொதுவாகவே சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் ஈடுபாடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து முதல் தன்மையாக, அதாவது முன்னணியாக இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அந்த எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், அதாவது இருக்கிற சூழ்நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லவங்க கிட்ட ஜெயிக்கிறோம் அல்லது நியாயமானவங்க கிட்ட ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத விட கெட்டவங்களாக இருந்தால் கூட அந்த கெட்டவங்க கிட்ட கூட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சனி பெயர்ச்சி அதிகமாகவே கொடுக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் ஏதாவது மூன்றாவது மனுஷன் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பேசுகிற மாதிரியோ, மூன்றாவது மனுஷர் வந்து உங்களுக்கு ஒரு சில தீர்வுகள் கொடுக்குற மாதிரி இருந்துன்னு அந்த மாதிரியான அமைப்புகளிலிருந்து விலகி உங்களுக்கு நீங்களே சுய முடிவு எடுக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஆறில் சனி வரும் பொழுது அதுவும் மகரச்சனியாக இருக்கிறதுனால எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், முதலீடு போடுறோம் அல்லது கடன் வாங்கி முதலீடு பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதில் வந்து அந்த தொழிலில் ஓரளவாவது நன்மை கிடைக்குமா, ஓரளவாவது நல்லது கிடைக்குமா அப்படிங்கிற ஆர்வம் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு இந்த தொழில் ரீதியான வகையில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்களிலிருந்து விலகி தற்காத்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அதற்கும் மேலாக அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானும் வந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன இந்த சூரிய உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் சனி பகவானோடு சேர்ந்திருக்கும் பொழுது சூரிய பகவான் நல்லதொரு நன்மை கொடுத்துக்கிட்டு இருப்பார். எந்த மாதிரி? உங்களுக்கும் நன்மையை கொடுப்பார், உங்களுடைய பிதாவுக்கும் நன்மையை கொடுப்பார். அதாவது அப்பாவும் பிள்ளையும் கடந்த காலங்களில் பேசாமல் இருந்ததுனாலோ, ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனாலோ, அல்லது தேவையில்லாத வாய் வார்த்தைகள் இருந்தது அப்படின்னாலோ, அந்த வாய் வார்த்தைகளும் வாக்குவாதங்களும் விலகி அப்பாவை பற்றி உண்மையாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாகவே ஏற்பட்டு கொடுத்துரும் இந்த சனி பகவான். அதாவது இவ்வளவு நல்ல அப்பா, இவ்வளவு நல்ல மகன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்காமல் வந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற விஷயத்தை இருவருக்குமே ஆள் மனதில் கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக வந்துட்டு இருக்குது. தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானும் அதே ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சாதாரண தொழில் செய்கிறவங்க பெரிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு பெற முடியும். முதலீடு பண்ணாமலேயே புதிய தொழில் ஆரம்பித்து முன்னணிக்கு வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். சாதாரணமாக தொழில் கூட நீங்கள் தொழில் அப்படிங்கிற விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சாதாரணமாக இந்த பாதையோரம் கீரை வைப்பாங்க, காய்கறி வச்சுட்டு இருப்பாங்க, அல்லது சின்ன சின்ன டிஃபன் கடை போட்டிருப்பாங்க, அல்லது சின்ன சின்ன தானியங்கள் விற்பனை செய்கிறது, அல்லது சின்ன சின்ன வேர்க்கடல வெள்ளரிக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விற்பனை செய்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலில் உள்ளவங்க கூட மிகப்பெரிய நன்மைகளை தொழில் ரீதியான வகையில் நல்லதொரு ஸ்திரத்தன்மையை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆறாம் இடத்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக நம்பலாம். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தனியார் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். சாதாரணமாக போர்வெல் போடுறது அல்லது கிணறு தோன்றது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் வந்து உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்களையும் சாதகமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்போடு இதே சனி பகவான் இருந்துகிட்டு இருப்பார். அதற்கும் மேலே வந்து இதே சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல மகரச்சனியாக அற்புத சனியாக புதனுடைய சேர்ந்து சூரிய பகவானோடு இணைந்து சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்புகள் அப்படிங்கிறத விட அளவுக்கு மீறிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, அளவுக்கு மீறிய செல்வங்களை கொடுக்கக்கூடிய, அளவுக்கு மீறிய ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பார். சாதாரணமாக பெண்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசியாக இருப்பாங்க இல்லையா, அந்த இல்லத்தரசியாக உள்ளவர்களுக்கு கூட உங்களுடைய உள்ளத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கணவர் கேட்டுக்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆடம்பரமான கைபேசி, ஆடம்பரமான தங்க நகை வாங்கிறது, ஆடம்பரமான வாகனம்
வருமானம் வாங்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு சூழல்களையும் பல்வேறு நல்ல விஷயங்களையும் மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருது. அதே சமயம் இதே பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சுயதொழில் செய்வாங்க, சின்ன சின்ன அப்பளம் தயாரிக்கிறது, அல்லது மெழுகுபத்தி தயாரிக்கிறது, அல்லது ஊதுபத்தி தயாரிக்கிறது, அல்லது தயாரித்த அந்த அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தியை விற்பனை செய்கிறது. இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்கள்லாம் வந்து சஞ்சலம் இல்லாத சந்தேகம் இல்லாத ஸ்திரமான ஒரு முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும், அதாவது நேர்மையான லாபங்களையும் சந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அமையுது. நீங்கள் சிந்திக்காமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கு கூட நல்லதொரு நன்மையை சந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அமையுது. பயப்பட வேண்டாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய கர்ஜனையோடு இந்த உலகத்தில் வளம் பெறக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் கொடுக்கிறாரு. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ களங்கம் இருந்துன்னு வைங்களேன், அந்த ஏற்பட்ட களங்கத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த களங்கம் அந்த கழகம் அந்த களங்கம் இதுவெல்லாம் மாறி நல்லதொரு பெருமை கிடைக்கக்கூடிய, நல்லதொரு பாராட்டு கிடைக்கக்கூடிய, இவர் நல்லவர், இவரை நம்ம தப்பாக தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி பயிற்சி செயல்படுவார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணமாகுது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காதல் சம்பந்தப்பட்ட ஏழைகள் உள்ளவர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் உண்மையான காதலா அல்லது உருவத்தை பார்த்து பருவ வயதில் ஏமாந்த காதலா அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தையும் இதே சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். இப்படியெல்லாம் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய, பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய, மதிப்புகளை கொடுக்கக்கூடிய, நேர்த்தியை கொடுக்கக்கூடிய, புகழ் என்று சொல்லக்கூடிய, கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இந்த ஆறாம் இடத்த சனி பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில், அதாவது 2020 சனிப்பெயர்ச்சி மூலமாக சனிப்பெயர்ச்சியை மையமாக வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அற்புதமான பலன்களும் நிச்சயமான மேன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்தான பலம் பெற்று சனி பகவான் இருக்கிறாரா, அல்லது ஆட்சி பலம் பெற்று இருந்துகிட்டு இருக்கிறாரா, அல்லது உச்ச பலம் பெற்று இருந்துகிட்டு இருக்கிறாரா, அல்லது நீச்ச பலம் பெற்று இருந்துகிட்டு இருக்கிறாரா, அல்லது நவாம்சத்தில் எந்த மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம கணக்கில் எடுக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி இந்த பலாபலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வேறுபாடு இல்லாமல் தெரிஞ்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக நன்மைகளை மட்டுமே உண்மையாக சந்திக்கணும் அப்படின்னு உள்ளவங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பைரவர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே நாளில் கோதுமை தானம் செய்கிறது, கோதுமை தானியத்தை தானமாக கொடுக்கறதும் நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயம் பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது வருகிற வழியில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம், ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுப்பது, அது ஆகாரமாக கொடுப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவங்க, குறிப்பாக வறுமையான நிலையில் உள்ளவங்க கிட்ட பெருமை பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதி. நம்மளை விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட, நம்மளை விட பசியோடு இருக்கிறவங்கக்கிட்ட, ஒரு பசியோடு உள்ள மனுஷங்கிட்ட போயிட்டு சாப்பாட்டுடைய அறுசுவை உணவை பற்றியும் 64 வகையான விருந்துகளை பற்றியும் பேசும்பொழுது அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும்ங்கிற விஷயத்தை புரிஞ்சு, குறிப்பாக எந்த ஒரு வறுமையாக இருந்தாலும், சாப்பாட்டு கஷ்டமாக இருந்தாலும், உடை ரீதியான வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, கல்விக்காக கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, குடும்பம் நடத்துறதுக்கு ஜீவனம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான வகையில் நஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க கிட்டவெல்லாம் நீங்கள் வந்து பெருமையை காட்டாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற அந்த பாக்கியவான்களுக்கிட்ட பெருமையை காட்டாமல் அருமையாக, அதாவது அமைதியாக இருப்பது நல்லது அப்படிங்கிற பரிகாரத்தையும் நீங்கள் உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி நல்லதாகவே அமையும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதாகவும் நன்மையானதாகவும் அமைகிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்தை நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்பட வேண்டாம்.